அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பில் ஜஞ்சானி பாடத்தினுடைய நான்காவது பாடமாக இருக்கக்கூடிய முதாரியை பற்றி நாம் படிக்க இருக்கின்றோம். இதற்கு முன்பதாக பாடம் ஒன்றிலே ஃபால்கல் வஃப்லுகளின் அடிப்படையில், அதாவது அதில் எத்தனை எழுத்துக்கள் இருக்கின்றன என்பதை கவனித்து சுலாசி ருபாயி என்றும், அந்த எழுத்துக்கள் அசலான எழுத்துக்களா இல்லை, அந்த ஃபால்களிலே அதிகப்படியான எழுத்துக்கள் இருக்கின்றனவா என்பதை கவனித்து முஜர்ரத் மசீது ஃபிஹி என்று வகைப்படுத்தப்படுவதையும் பார்த்துவிட்டு, அதை அதனுடைய வகைகள் ஒவ்வொன்றுக்கும் இருக்கக்கூடிய பல்வேறு சீகாக்களை பற்றி பார்த்தோம். அதாவது சுலாசி முஜர்ரதுக்கு 6 சீகாக்கள், சுலாசி மசீது ஃபிஹிக்கு 14 சீகாக்கள், ருபாய் முஜர்ரதுக்கு 1 சீகாக்கள், ருபாய் மசீது ஃபிஹிக்கு 3 சீகாக்கள், மொத்தம் ஃபால்களுக்கு 24 வசன்கள் இருக்கின்றன என்பதை நாம் பார்த்தோம். அடுத்து இரண்டாவது பாடத்திலே ஃபால்கள் அதனுடைய அர்த்தத்தின் அடிப்படையில், அதாவது அந்த ஃபேலினுடைய செயல் மஃபூல் பிஹியின் பக்கம் ஃபாயிலை விட்டு மற்றொருவரின் பக்கம் கடக்கிறதா கடக்கவில்லையா என்பதை கவனித்து லாசிம் முதஅத்தி என இரண்டு வகைகளாக பிரிக்கப்பட்டதையும், பாடம் மூன்றிலே ஃபால்களை மாற்றுவது சர்வ் செய்வது அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய சீகாக்களினுடைய அறிமுகத்தை பற்றி பார்த்தோம். அதற்கு பின்பதாக மாதி என்றால் என்ன, அந்த சர்வ் செய்வதின் மூலமாக கிடைக்கக்கூடிய சீகாக்களில் மாதி என்றால் என்ன, அதனுடைய அடையாளம் என்ன, அதனுடைய வகைகள் என்ன என்பதை பற்றி பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய பாடத்தில் ஃபால்களை சர்வ் செய்வதன் மூலமாக கிடைக்கக்கூடிய சீகாக்களில் அடுத்து இரண்டாவதாக இருக்கக்கூடிய முதாரி என்றால் என்ன, அதனுடைய வகைகள் என்ன, அதனுடைய அடையாளங்கள் என்ன என்பதை பற்றி விரிவாக விளக்கமாக படிக்க இருக்கின்றோம். ஆக நாம் கடைசியாக நாம் என்ன பார்த்தோம், ஃபால்களினுடைய அசல் என்பது பெரும்பாலான நஹ்வீன்களிடத்திலே மஸ்தர் என்பதாகும். மஸ்தரில் இருந்துதான் மற்ற சீகாக்கள் உருவாகின்றன. மாதி முதாரி அம்ரு நஹி இஸ்மு ஃபாயில் இஸ்மு மஃபூல் என பல்வேறு சீகாக்கள் இந்த மஸ்தரில் இருந்துதான் உருவாகின்றன என்பதை பார்த்துவிட்டு, முதலாவதாக இருக்கக்கூடிய மாதியினுடைய அடையாளம் என்ன, அதனுடைய வகை என்ன என்ன என்பதை பற்றி பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய நான்காவது வகுப்பில் அடுத்த சீகாவாக இருக்கக்கூடிய முதாரி என்றால் என்ன, அதை எவ்வாறு அடையாளப்படுத்துவது, அதனுடைய வகைகள் என்ன என்பதை பற்றி நாம் படிக்க இருக்கின்றோம். சரி, அல்ஹம்துலில்லா. அப்போ இன்றைய நான்காவது பாடத்தில் நாம முதாரியான ஃபேல்களை பற்றி படிக்க இருக்கின்றோம். முதாரியான ஃபேல்னா என்ன அப்படின்னு பார்த்தால், நிகழ் மற்றும் எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு வினைச்சொல் தான் முதாரியான ஃபேல். மாதி என்றால் கடந்த காலத்தை மட்டும்தான் குறிக்கும், பாஸ்ட் டென்ஸ் மட்டும்தான் மாதியான ஃபேல் குறிக்கும். ஆனா முதாரியான ஃபேல் என்றால் அது நிகழ்காலத்தையும் குறிக்கும் அல்லது எதிர்காலத்தையும் குறிக்கும். பிரசன்ட் டென்ஸ் ஹாதிர், அரபியிலே வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹாதிர் என்று சொல்லுவார். ஃபியூச்சர் டென்ஸுக்கு வந்து அரபியிலே முஸ்தக்பில் என்று சொல்லுவார்கள். அப்போ ஃபேல் முதாரி என்றால் நிகழ்காலத்தையோ அல்லது எதிர்காலத்தையோ குறிக்கக்கூடிய ஒரு வினைச்சொல். அப்போ முதாரியை நீங்கள் தமிழாக்கம் செய்ய வேண்டும் என்றால் எப்படி சொல்லணும் அப்படின்னா, வருங்கால வினைச்சொல் என்று சொல்லக்கூடாது, ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. நிகழ் அல்லது எதிர்கால வினைச்சொல்லை குறிக்கக்கூடிய ஃபேல்கள் தான் முதாரியான ஃபேல்கள். ஆக இப்போ தெரிஞ்சிருக்கும் நமக்கு, முதாரியான ஃபேல் என்றால் நிகழ்காலத்தையோ அல்லது எதிர்காலத்தையோ குறிக்கக்கூடிய வினைச்சொல். சரி, இதனுடைய அமைப்பு எவ்வாறு இருக்கும் என்று பார்த்தால், இந்த வினைச்சொல் முதாரியான ஃபேல்கள் அலிஃப் நூன் யா தா இந்த நான்கு எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்தை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது. இந்த நான்கு எழுத்துக்களுக்கும் ஹுரூஃபுல் முதாரஅத் என்று சொல்லுவார்கள், முதாரியத்தினுடைய எழுத்துக்கள் என்று சொல்லுவார். இத சுருக்கமா வந்து அனைத்த என்ற ஒரு வார்த்தையை நீங்க மனப்பாடம் செஞ்சிட்டீங்கன்னா போதும், இந்த வார்த்தையில அலிஃப் நூனு யா தா இவை அனைத்தும் இடம்பெற்றிருப்பதனால அனைத்த என்று சுருக்கமாக நீங்கள் மனனம் செய்து வைத்துக் கொள்ளலாம்.
ஹுரூஃபுல் முதாரா என்பது அலிஃப் நூன் யா தா. இந்த நான்கு எழுத்துக்களையும் அனைத்த என்ற சொல் சுருக்கமாக உள்ளடக்கி இருப்பதால் இதை வைத்து நாம் என்ன செய்து கொள்ளலாம் அப்படின்னா ஹுரூஃபுல் முதாராத்தை நாம் மனனம் செய்து கொள்ள அடையாளம் கொண்டு கொள்ள உதவியாக இருக்கும். இப்போ எந்தெந்த இடங்கள்ல அலிஃப் பயன்படுத்தப்படும், எந்தெந்த இடங்கள்ல நூன் பயன்படுத்தப்படும், எந்தெந்த இடங்கள்ல யா தா பயன்படுத்தப்படும் என்று பார்த்தால், முதக்கல்லிம் முஃப்ரதுல வந்து முதாரான முதாரியான ஃபெல் அலிஃபை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. முதக்கல்லின் தஸ்னியா அல்லது ஜம்மனுடைய சீவாக்கல்ல நூனை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அஃப் அலு நஃப் அலு. யா என்பது முதக்கர் ஹாயிப் மற்றும் முன்னஸ் ஹாயிப் ஜம். இந்த நான்கு சீகாக்களில் யா என்ற எழுத்து பயன்படுத்தப்பட்டிருக்கும். எஃப் அலு எஃப் அலானி எஃப் அலுன எஃப் அல்ன. தா என்பது முன்னஸ் ஹாயிப் முஃப்ரத், முன்னஸ் ஹாயிப் தஸ்னியா. முகாத்தபினுடைய முதக்கர் முகாத்தப் மற்றும் முன்னஸ் முகாத்தப், இந்த எட்டு சீகாக்களில் தா என்பது பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஆக அனைத்த என்ற ஹுரூஃபுல் முதாராத்தில அலிஃப் என்பது ஒரே ஒரு சீகாவிற்கும், நூன் என்பது ஒரு சீகாவிற்கும், எஃப் யா என்பது நான்கு சீகாக்களுக்கும், தா என்பது எட்டு சீகாக்களுக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கும். முதாரியான ஃபேல் என்பது இந்த அலிஃபோ நூனோ யாவோ தா இந்த நான்கு எழுத்துக்களில் ஏதாவது ஒன்றை கொண்டுதான் ஆரம்பிக்கப்பட்டிருக்க வேண்டும். இதுதான் முதாரியான ஃபேலினுடைய அடையாளம். முதாரினா என்னன்னு பார்த்துட்டோம், முதாரியான ஃபேலினுடைய அடையாளம் என்ன என்பதையும் நாம பார்த்துட்டோம். யஃஅலு யஃஅலானி யஃஅலூன தஃஅலு தஃஅலானி யஃஅல்ன தஃஅலு தஃஅலானி தஃஅலூன தஃஅலீன தஃஅலானி தஃஅல்ன அஃஅலு நஃஅலு. ஆரம்பத்துல முதாரியான ஃபேல் என்பது எதிர்காலத்தையோ அல்லது நிகழ்காலத்தையோ குறிக்கும் என்பதை நாம் பார்த்தோம். சரி, இப்போ எனக்கு ஒரு சிச்சுவேஷன், என்ன சிச்சுவேஷன் அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய இந்த முதாரியான ஃபேல் என்பது நிகழ்காலத்தை மட்டும் குறிக்கணும், இல்ல இல்ல எதிர்காலத்தை மட்டும் குறிக்கணும், இதற்கு என்ன வழி, இதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா இருக்கு. இப்போ நான் சொல்லக்கூடிய வார்த்தை முதாரியான ஃபேல் என்பது நிகழ்காலத்தை மட்டும்தான் குறிக்க வேண்டும் என்றால், அப்போ அதற்கு இரண்டு வழிகள் இருக்கின்றன. முதலாவது வழி என்ன அப்படின்னா, அந்த முதாரியான ஃபேலினுடைய பின்பகுதியில அல் ஆன இப்போது என்ற வார்த்தையை சேர்த்து விட்டால் அது நிகழ்காலத்தை ஹாதிரை மட்டும்தான் குறிக்கும். இரண்டாவது வழி என்ன அப்படின்னா, லாமுல் இபுதிதா இபுதிதா முபுத இபுதிதாவுடைய லாம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த லாமை முதாரியான ஃபேலிற்கு முன்பதாக நீங்க கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா, அந்த நேரத்திலையும் இந்த முதாரியான ஃபேல் என்பது நிகழ்காலத்தை மட்டும்தான் குறிப்பாக்கும். ஒய்யல அபுல் ஆன லயல அபு என்று சொன்னால் விளையாடுகிறான் என்ற அர்த்தத்தை நிகழ்காலத்தை மட்டும்தான் கொடுக்கும். சரி, இல்ல நான் சொல்லக்கூடிய இந்த முதாரியான ஃபைல் என்பது எதிர்காலத்தினுடைய அர்த்தத்தை மட்டும்தான் கொடுக்கணும், நிகழ்காலத்தினுடைய அர்த்தத்தை கொடுக்க கூடாது அப்படின்னா, அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, அதற்கு மூன்று வழிகள் இருக்கின்றன. ஏன்னா நீங்க பொதுவா எலாபுன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களா, ஒருத்தன்ட்ட அவனுக்கு வந்து ஒரு டவுட் வரும், இவன் என்ன சொல்ல வரான், அந்த பையன் விளையாடுறான்னு சொல்றானா அல்லது இனிமே விளையாடுவான்னு சொல்லுவானா அப்படிங்கிற டவுட் வரும். அப்போ இதே மாதிரி சிச்சுவேஷன்ல வருங்காலத்தை மட்டும்தான் குறிக்கணும் அப்படின்னா மூன்று வழிகள் இருக்கின்றன. முதலாவது வழி, இங்க ஹாதிருக்கு வந்து அல் ஆனன் சேர்த்தம் இல்ல, முஸ்தக்பிலுக்கு கதன் என்ற வார்த்தையை சேர்த்தது. கதன் என்றால் நாளை என்று சொல்வார்கள், அவ்வாறு அர்த்தம் கொள்ளக்கூடாது. கதன் என்றாலே வருங்காலம் அப்படின்னு அர்த்தம். எல்லாபு கதன்னா நாளை விளையாடுவேன்னு சொல்லக்கூடாது, அடுத்த மணி நேரத்திலையும் விளையாடலாம், அடுத்த நிமிஷத்திலையும் விளையாடலாம், வருங்காலத்தில் விளையாடுவேன் அப்படிதான் அர்த்தம் வைக்கும். சரியா, அது அடுத்த மணி நேரமாகவும் இருக்கலாம், அடுத்த நாளாகவும் இருக்கலாம், அடுத்த வாரமாகவும் இருக்கலாம். இப்போ நாளை என்று இந்த கதன் என்ற வார்த்தைக்கு பொருள் தருவது என்பது அவ்வளவு ஒரு நல்ல ஒரு டிரான்ஸ்லேஷனாக இருக்காது. சரி, இரண்டாவது மூன்றாவது வழிகள் என்ன அப்படின்னா, ச சௌஃப என்ற எழுத்தை முதாரியான ஃபேலுக்கு முழுவதாக நீங்க கொண்டு வந்துட்டா அப்போதும் அது முஸ்தக்பில் எதிர்காலத்தை மட்டும்தான் குறிக்கும். ச சௌஃபவிற்கு ஹர்ஃபுல் முஸ்தக்பில் என்று தான் சொல்லுவார், முஸ்தக்பிலுடைய எழுத்துக்கள். இப்போ يلعبوا غدا سيفعلوا sorry سيلعبوا سوف يلعبوا இப்படி சொன்னீங்க அப்படினா இனிமேல் விளையாடுவான் என்று எதிர்காலத்தை மட்டும் குறிப்பாக்கும். அல்ஹம்துலில்லாஹ்,
இப்போ நாம என்ன செஞ்சிருக்கிறோம், முதாரியான ஃபேல்னா என்ன அப்படிங்கறத பார்த்திருக்கோம். சரி, அது நிகழ்காலத்தையோ எதிர்காலத்தையோ குறிச்சாலும் நிகழ்காலத்துக்கு மட்டும்தான் குறிப்பாக்கணும்னா அதற்கான வழிகள் என்ன, அல்லது எதிர்காலத்துக்கு மட்டும்தான் நான் சொல்லக்கூடிய அந்த முதாரியனுடைய ஃபேல் குறிப்பாக்கணும் அப்படின்னா அதனுடைய வழிகள் என்ன என்பதை பார்த்து விட்டோம். அலஹம்துல்லா. அடுத்து முதாரியான ஃபேல்கள் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகின்றன அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம ஏற்கனவே மாதிரியான ஃபைல்களை பார்த்து பார்க்கும் பொழுது நம்ம படிச்சிருக்கிறோம், செய்வினை செய்யப்பாட்டு வினை, ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ். இந்த அடிப்படையில மாதிரியான ஃபைல் மஅரூஃப் மஜ்ஹூல் என பிரிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போலதான் முதாரியான ஃபைல், முதாரியான ஃபைலும் செய்வினை செய்யப்பாட்டு வினை என்ற அடிப்படையிலே, ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ், இதெல்லாம் நாம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் பலமுறை. இந்த அடிப்படையில மஅரூஃப் மஜ்ஹூல் என இரண்டு வகைகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. நம்மளுடைய ஆசிரியர் என்ன செய்வாரு அப்படின்னா, மஅரூஃப் என்ற வார்த்தைக்கு பதிலாக அல் மபனியுல் லில் ஃபாயில் என்பதை உபயோகப்படுத்துவாங்க. ரெண்டுமே அர்த்தம் ஒன்றுதான், வார்த்தைகள் தான் வெவ்வேறு, அர்த்தம் ஒன்றுதான். மஅரூஃப் என்று சொன்னாலும் அல் மபனியுல் லில் ஃபாயில் என்று சொன்னாலும் அர்த்தம் ஒன்றுதான். அதே போல மஜ்ஹூல் என்று சொன்னாலும் அல் மபனியுல் லில் மஃஊல் என்று சொன்னாலும் அர்த்தம் ஒன்றுதான், செய்யப்பாட்டு வினை. சரி, இப்போ மஅரூஃபான ஃபேல்களை எவ்வாறு அடையாளம் கொள்வது, மஜ்ஹூலான ஃபேல்களை எவ்வாறு அடையாளம் கொள்வது என்று பார்த்தால், மஅரூஃபான ஃபேலினுடைய அடையாளம் என்ன, முதாரியில மஅரூஃபான ஃபேலினுடைய அடையாளம் என்ன அப்படின்னா, அந்த முதாரத்தினுடைய எழுத்து ஃபதஹா பெற்றிருப்பதுதான் மஅரூஃபான சீகாவினுடைய அடையாளம். ஆனா அதுல ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் இருக்குது, நான்கு எழுத்து மாதியினுடைய முதாரி எப்படி இருக்கும்னா, அதுல ஏற்கனவே தம்மா பெற்றிருக்கும், இந்த இடத்துல இந்த முதாரத்தினுடைய எழுத்துக்கு தம்மா இருக்குது, அப்ப அடையாளம் இல்லையே, அப்ப இது மஅரூஃப் இல்ல மஜ்ஹூலா அப்படின்னா, நான்கு எழுத்து மாதியினுடைய முதாரி வரும்பொழுது மட்டும் அந்த நேரத்துல மஅரூஃபுடைய அடையாளமாக நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஐன் கலீமா கஸ்ரா செய்யப்பட்டிருக்கின்றதா என்பதை பார்க்கிறது. பொதுவா இது மஅரூஃபான ஒரு முதாரியான ஃபைல், மஅரூஃபா மஜ்ஹூலான்னு பார்க்கணும் அப்படின்னா, மஅரூஃப் என்றால் அதனுடைய முதாரத்தினுடைய எழுத்து ஃபதஹா பெற்றிருக்கணும். ஆனா எந்தெந்த ஃபைல்கள் நான்கு எழுத்து உடைய மாதியாக இருக்கின்றதோ அப்படிப்பட்ட ஃபைல்களுடைய முதாரியான ஃபைல்கள்ல ஐன் கலிமா கசரா செய்யப்பட்டிருப்பது தான் மஅரூஃபுடைய அடையாளம். சரி, மஜ்ஹூலை எவ்வாறு அடையாளம் கொள்வது என்று பார்த்தால், இரண்டு அடையாளங்கள் இருக்க வேண்டும். ஒரு முதாரியான ஃபைல் மஜ்ஹூலான ஃபைலா என்பதை உறுதிப்படுத்துவதற்கு இரண்டு அடையாளங்கள் இருக்க வேண்டும். முதலாவது, அந்த முதாரத்தினுடைய எழுத்து தம்மா செய்யப்பட்டிருக்கணும். இரண்டாவது அடையாளம், அந்த முதாரத்தினுடைய அந்த மஜ்ஹூலான அந்த ஃபைலினுடைய ஐன் கலிமா ஃபதஹா செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும். ரெண்டு அடையாளங்கள், முதலாவது அடையாளம் முதாரத்தினுடைய எழுத்து தம்மா செய்யப்பட்டிருக்கணும், இரண்டாவது அடையாளம் ஐன் கலிமா ஃபதஹா செய்யப்பட்டிருக்கணும். இந்த ரெண்டு அடையாளமும் இருந்தால்தான் இந்த வினைச்சொல்லை மஜ்ஹூலான முதாரிய மஜ்ஹூல் என்று நாம் சொல்ல முடியும். இப்ப இங்க பாருங்க, இங்க இத மஜ்ஹூலா சொல்லலாமா அப்படின்னா சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது அப்படின்னா, முதலாவது அடையாளம் இருக்குது, முதாரத்தினுடைய எழுத்து தம்மா செய்யப்பட்டிருக்கு, ஆனா இரண்டாவது அடையாளமாக சொல்லப்படக்கூடிய ஐன் கலிமா ஃபதஹா என்பது இல்லாம இருக்குது. அப்போ பொதுவா யுதுகிலுன்னு சொன்னாலும் நீங்க இங்க யா ஃபதஹா இல்லையே, அப்போ இது மஜ்ஹூல்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது, மஜ்ஹூல்னு சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு இரண்டு அடையாளங்கள் தேவைப்படும். முதலாவது அடையாளம் முதாரத்தினுடைய எடுத்து தம்மா பெற்றிருப்பது, இரண்டாவது அடையாளம் ஐன் கலிமா ஃபதஹா செய்யப்பட்டிருக்குது. இப்போ இங்க ஐன் கலிமா கசரா செய்யப்பட்டிருப்பதுனால இதை என்ன செய்ய முடியாது, நீங்க மஜ்ஹூலான ஃபைல் என்று சொல்ல முடியாது. அடுத்து இந்த முதாரியான ஃபைல்களுடன் ஒரு சில எழுத்துக்களும் இணைந்து வரும். ஹர்ஃபு நாஃபியா, நஃபியினுடைய எழுத்து என்று சொல்லக்கூடிய லா மா, ஹர்ஃபு நாசிப் என்று சொல்லக்கூடிய அன் லன் கை இதன், ஹர்ஃபு ஜாசிம் என்று சொல்லப்படக்கூடிய லம் லாமுல் லாமுல் அம்ருல் ஹாயிம் லன் நஹி, இவையெல்லாம் சேர்ந்து வரும். அப்போ இவ்வாறு வரும் பொழுது லாவும் மாவும் முதாரியான ஃபைலோடு இணைந்து வரும் பொழுது அர்த்தத்துல மட்டும்தான் செய்ய மாட்டான் என்று வரும். ஆனா யாராபுல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. ஆனா அன்லன் கை இதன் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஹர்ஃபு நாசிப், இது என்ன செய்யும்னா முதாரியான ஃபைலிற்கு நெசவு செய்யும். அப்போ அன்லன் இதன் கை
இந்த எழுத்துக்களை தொடர்ந்து முதாரியான ஃபேல் வரும் பொழுது அதற்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னா நசபு கொடுக்க வேண்டும். அதே போல ஹர்ஃபுல் ஜஸ்ம் என்று சொல்லப்படக்கூடிய லம் லாம் அல் அம்ருல் இபிது அகாயிப் அம்ருகாயிபினுடைய லாம் அல்லது லன் நாஹியா நஹியுடைய லாம் நஹினா செய்யாதே என்று சொல்வது நஃபி அப்படின்னா செய்ய மாட்டான் என்று மறுக்கிறது இது தடுப்பது. இந்த லம் லாமுல் அம்ருல் அகாயிப் லன் நஹி வரும் பொழுது அதனை தொடர்ந்து முதாரியான ஃபேல் வரும் பொழுது அதற்கு ஜஸ்ம் செய்ய வேண்டும். மாதியான ஃபேலை பொறுத்தவரை அது வந்து மப்னி அது மாறவே மாறாது. ஆனால் முதாரியான ஃபேல் என்பது மப்னி கிடையாது அது ஆமில்களை பொறுத்து மாறும். அப்போ பொதுவாக லாம் மா லா மா இந்த ஹர்ஃபு நாஃபியா இணைந்து வரும்போது எந்த மாற்றமும் இருக்காது அது மர்ஃபுவான நிலைமையில தான் இருக்கும். இந்த ஹர்ஃபு நாசிப் வரும் பொழுது அது முதாரியான ஃபேல் என்பது நசுபுடைய நிலைமைக்கு மாறும். அப்போ நாம ஹரக்கத்தையும் மாற்றணும். ஜஸ்முடைய எழுத்துக்கள் வரும் பொழுது அது ஜஸ்முடைய நிலைமைக்கு மாறும். அப்போ நாம அங்க அதனுடைய ஹரக்கத்தையும் நாம ஜஸ்மாக மாற்றணும். அப்போ பொதுவா மாத்திரலாமா எப்படி ஜெயித் ஜெய்தன் ஜெய்தின் ஜெயித் அப்படின்னு நம்ம மாத்துறோமே அதே மாதிரி மாத்திரலாமா அப்படின்னா முதாரியான ஃபேல்களுக்கு ஹரக்கத் கொடுக்கும் பொழுது கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன் அப்படின்னா முதாரியான ஃபேல்களுக்கு ஹரக்கத்து மூன்று வகைகளாக வரும். அது எவ்வாறு வகைப்படுத்தப்படுகின்றதுங்கிறத பார்த்துட்டு அதை எப்படி அதனுடைய உதாரணங்களை அடுத்து பார்க்கலாம். முதலாவது வகை அப்படின்னா நூன் இல்லாத சீகாக்கள். முதாரியில நூன் இல்லாத சீகாக்கள் யதுஹபு ததுஹபு அதுஹபு நதுஹபு யஃஅலு தஃஅலு அஃஅலு நஃஅலு இந்த ஐந்து சீகாக்கள். இதுக்கு வந்து சீகுல் ஹம்ஸின்னு சொல்லுவாங்க சீகுல் ஹம்ஸ் ஐந்து சீகாக்கள். எங்க நான்கு தானே இருக்குது அஞ்சாவது காணும உஸ்தாத் விட்டுட்டீங்களா அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா தஃஅலுங்கிற சீகா இரண்டு இடங்கள்ல வரும். ஹாயிபுக்கும் முன்னஸ் ஹாயிபுக்கும் வரும் முஹாத்தப் முஃப்ரதுக்கும் வரும் முதக்கர் முஹாத்தப் முஃப்ரதுக்கும் வரும். இதை ரெண்டு தடவை சேர்த்துட்டீங்க அப்படின்னா மொத்தம் ஐந்து சீகாக்கள். இது ஒரு செட்டு. இதுக்கு ஒரு மாதிரியான ஏரா வரும். இரண்டாவது செட்டு எந்தெந்த சீகாக்களுடைய முதாரியான ஃபேல்கள்ல எந்தெந்த சீகாக்களுடைய நூன் கடைசி எழுத்துக்காக இருக்கின்றதோ அப்படிப்பட்ட சீகாக்கள். இப்ப எதுஹபூன ததுஹபூன ததுஹபீன எதுஹபானி ததுஹபானி இவைகளுக்கு ஒரு வகையான ஏராபு வரும். இன்னொரு ரெண்டு இருக்குது எதுஹம்ன ததுஹபின. இந்த ரெண்டு பாத்தீங்கன்னா முதாரியான ஃபேலு மபுனியா மபுனி இல்லையா அப்படின்னா மபுனி கிடையாதுதான். ஆனா அதுல இருக்கக்கூடிய இரண்டு சீகாக்கள் மபுனி. அதுல இருக்கக்கூடிய சீகாக்களில் இரண்டு மபுனி. எதுஹபின ததுஹபின என்பது மபுனி. ஆக இது என்ன செய்யாது எந்த நிலையிலும் மாறாது. ரஃபாவுடைய நிலைமையிலும் நசபுடைய நிலைமையிலும் ஜஸ்முடைய நிலைமையிலும் வராது. இப்போ ஜர்ருடைய நிலைமையில எப்படி அப்படின்னா ஃபேல்களுக்கு ஜர்ரு வராதுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம் சரியா. இஸ்முக்களுக்கு எவ்வாறு ஜஸ்மு வராதோ அதே போல ஃபேல்களுக்கு ஜர்ரு வராது. ஜஸ்ம் என்பது ஃபேல்களுக்கு மட்டுமே உரித்தானது. அதே போல ஜர்ரு கஸ்ரா என்பது இஸ்முக்கு மட்டும்தான் உரித்தானது ஃபேல்களுக்கு வராது. சரி அப்போ இந்த மூன்று வகைகளாக நாம முதல்ல சீகாக்களை பிரிச்சுட்டு அப்போ முதல் வகைக்கு எவ்வாறு ஏராப் கொடுக்கணும் ரெண்டாவது வகைக்கு எவ்வாறு ஏராப் கொடுக்கணும் மூன்றாவது வகைக்கு எவ்வாறு ஏராப் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். முதல் வகையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சீகுல் ஹம்ஸ் இருக்க பாத்தீங்களா இந்த அஞ்சு சீகாக்களுக்கு நாம பொதுவா இஸ்முக்கு கொடுப்போம்ல எதுஹப எதுஹப் ததுஹப ததுஹப் அதுஹப அதுஹப் என்று நாம் என்ன செய்யலாம் அந்த கரையேசியாக இருக்கக்கூடிய ஹரக்கத்தை மாற்றிடலாம். ஸோ இது வந்து பொதுவாக முதல் வகை. இரண்டாவது வகை எந்தெந்த சீகாக்கள் எல்லாம் நூனை கொண்டு முடிவடைந்திருக்கின்றதோ அந்தந்த சீகாக்களில் நசமு ஜஸ்மு எப்படி இருக்கணும் அப்படின்னா நூனை போக்குவதை கொண்டு ஏற்படும். அப்போ அன் அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா அல்லது லம் என்ற எழுத்தை நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா இந்த நூனை எல்லாத்தையும் போக்க வேண்டும். மூன்றாவது வகை என்பது மபுனி. அது எந்த நேரத்திலையும் மாறாது. இப்போ இதனுடைய உதாரணங்களை பார்த்தா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியும். எது ஹபு முதலாவது அந்த செட்டு ஏராபுல முதல் செட்டு வந்து
நூன் அல்லாத சீகாக்கள், நூன் அல்லாத சீகாக்கள் எதுஹபு ததுஹபு அதுஹபு நதுஹபு. ரஃபவுடைய நிலைமையில இப்படி இருக்கும். இதே இது ஜஸ்முடைய நிலைமையில எப்படி மாறிடும்? இந்த ஹரகத்து நசபாக மாறிவிடும். அணி எதுஹப அன் ததுஹப அன் அதுஹப அன் நதுஹப. ஜஸ்முடைய நிலைமையில ஹரக்கத் நீக்கப்பட்டு லம் யதுஹப் லம் ததுஹப் லம் அதுஹப் லம் நதுஹப் என்று வரும். இரண்டாவது வகையான சீகாக்கள்ல எவ்வாறு நசபும் ஜஸ்மும் வரும் அப்படின்னு பார்த்தா நூன் போக்குவதை கொண்டு. பொதுவா ரஃபவுடைய நிலைமையில எப்படி வரும்? எதுஹபூன ததுஹபூன ததுஹபீன எதுஹபானி ததுஹபானி இங்க விடப்பட்டிருக்குது, எல்லாம் தஸ்னியா தானே. எதுஹபானி ததுஹபானி இப்போ மர்ஃபுவான நிலைமையில வாவ் நூன் இணைந்து வரும். நசப்பு ஜஸ்முடைய நிலைமையில நூன் போக்கப்பட்டு விடும். ஐயதபு நூன் வந்து போக்கப்பட்டு, இங்க நூன் போக்கப்படுவதுதான் நசப்புடைய அடையாளம். இங்க லம் எதுஹபூல நூன் போக்கப்படுவதுதான் ஜஸ்முடைய அடையாளம். அன்ததுஹபு அன்ததுஹபி அன்தது ஐ ஐ யதுஹபா ததுஹபனா அன்ததுஹபா. ஜஸ்ம்ல லம் யதுஹபு லம் ததுஹபு லம் ததுஹபி லம் யதுஹபா லம் ததுஹபா. ஆக இரண்டாவது வகையில் முதாரியனுடைய ஹரக்கத் என்பது நூனை போக்குவதை கொண்டு நசபும் ஜஸ்மும் ஏற்படும். சரி, மூன்றாவது வகை மபினி. நமக்கு தெரியும் மபினி என்ன செய்யாது, எந்த நிலைமையிலும் மாறாது. ரஃபாலையும் எதுஹபன நசபுலையும் ஐ எதுஹபன ஜஸ்மிலையும் லம் எதுஹபன. ஆக மொத்தத்துல முதாரியான ஃபேலுக்களுக்கு நீங்கள் யாராவது ஹரக்கத் கொடுக்க வேண்டும் என்றால் இந்த மூன்று வகையான சீகாக்களை நீங்கள் த்ரீ செட்ஸ் ஆஃப் சீகாக்களை வந்து நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரியாம நீங்க ஏராப் கொடுக்க முடியாது. இங்க கொண்டு போய் என்ன செய்ய முடியாது, எது அப்படின்ட்டு நூனுக்கு சுக்குன்னு வைக்க கூடாது. ஏன்னா இது ரெண்டாவது வகையான சீகா, முதலாவது வகையான சீகா, இரண்டாவது வகையான சீகா, மூன்றாவது வகையான சீகா. ஆக மூன்று வகைகளான சீகாவிற்குள் மூன்று வகையான ஏராப் நாம் கொடுக்க வேண்டும். இன்ஷால்லா இதைத்தான் நம்ம என்ன செய்யறோம்னா இன்றைய பாடத்தில் படிக்க இருக்கின்றோம். வாருங்கள் நாம் பாடத்திற்கு செல்லலாம். அல் முதாரியா முதாரியா அல் முதாரியா முதாரி என்பதாகிறது ஃபஅலுன், அது ஒரு வினைச்சொல்லாக இருக்கும். கான அவ்வலுஹு இஹத ஸவாயிதில் அர்பஈ வஹிய அல் ஹம்ஸது வன்னூனு வத்தாவு வல்யாவு. நான்கு அதிகப்படியான எழுத்துக்களில் ஒன்றை கொண்டு அதனுடைய ஆரம்பம் ஆகியிருக்குமே அப்படிப்பட்ட ஒரு வினைச்சொல் தான் முதாரியா. அந்த நான்கு அதிகப்படியான எழுத்துக்கள் என்ன அப்படின்னா வஹிய அவைகளாகிறது அல்ஹம்சத்து வன்னூனு வத்தாவு வல்யாவு. யுகாலுலஹா இந்த நான்கு அதிகப்படியான எழுத்துக்களுக்கு சொல்லப்படும் ஹுரூஃபுல் முதாரஅதி முதாரஅத்தினுடைய எழுத்துக்கள் என்று சொல்லப்படும். யஜ்மஉஹா கவுலுக உன்னுடைய வார்த்தை இந்த நான்கு எழுத்துக்களையும் ஒன்று சேர்க்கும். எந்த வார்த்தை? அனைத்த என்ற இந்த வார்த்தை, இந்த உன்னுடைய வார்த்தை இந்த நான்கு எழுத்துக்களையும் ஒன்று கொட்டிருக்கும். இப்போ அனைத்த என்பது சும்மா ஷார்ட்கட் மாதிரி நம்ம மனசுல வச்சு கொள்றது. அலிஃப் நூன் யா தா இதுதான் ஃபுல் முதாரா. சரி, அலிஃப் எங்க பயன்படுத்தப்படும்? பல் ஹம்சது ஹம்சாவாகிறது லில் முதக்கல்லிமி முஃப்ரதன் முத்தக்கல்லி முஃப்ரதுக்கு பயன்படுத்தப்படும். நூன் எங்க பயன்படுத்தப்படும்? லில் முத்தக்கல்லிமி முசன்னா வ மஜ்மூன். முத்தக்கல்லிம்ல வந்து முசன்னா இருமை பன்மை இரண்டுக்கும் நூன் பயன்படுத்தப்படும். தா எங்கெல்லாம் பயன்படுத்தப்படும்? லில் முகாத்தபி முகாத்தபுல எந்தெந்த சூழ்நிலையில முஃப்ரது முசன்னன் ஜம் முதக்கரன்கான மன்னசன் முகாத்தபு அது முதக்கராக இருந்தாலும் சரி மொன்னசாக இருந்தாலும் சரி ஒருமை இருமை பன்மை அனைத்திலும் முகாத்தபு அனைத்திலும் தா பயன்படுத்தப்படும். வலி லகாயிபதி வலி முசன்னாஹா இரண்டு எக்ஸ்ட்ரா எங்கெல்லாம் ஹாயிப் முன்னஸ் ஹாயிப்லையும் முன்னஸ் ஹாயிப் தஸ்னியாவிலையும் இந்த தா பயன்படுத்தப்படும். மொத்தம் எட்டு இடங்கள்ல பயன்படுத்தப்படும். இது ஒண்ணு இது யா எங்கெல்லாம் பயன்படுத்தப்படும் அப்படின்னா லில் ஹாயிபில் முதக்கரி முஃப்ரதன் வ முசன்னன் மஜ்மூஅன் முதக்கர் ஹாயிப் முஃப்ரது முசன்னா ஜம் இந்த மூன்றுக்கும் பயன்படுத்தப்படும். வலி ஜம் இல் முன்னஸில் ஹாயிப்
ஒன்னஸ் காயிப் ஜம்முக்கும் பயன்படுத்தும். சரி, இவை இதோட முடிஞ்சிருச்சு. எழுத்துக்களுடைய அடையாளங்கள் எங்கெல்லாம் அந்த எழுத்துக்கள் பயன்படுத்தப்படும் என்பது முடிஞ்சிருச்சு. அடுத்து முதாரியனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத சொல்றாங்க. வல் முதாரியா, முதாரிய என்பதாகிறது எஸ் லஹு, அது ஈடுபாடு ஏற்றுக்கொள்ளும். லில் ஹாலி வல் இஸ்திக்பாலி, நிகழ்காலத்திற்கும். ஹால் என்றால் நிகழ்காலம், இஸ்திக்பால் என்றால் வருங்காலம். ஹாதிர் என்று சொல்லுவாருங்க, ஹால் என்றும் சொல்லுவாங்க. சரியா, நம்ம ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா ஹாதிர் என்று போட்டிருக்கோம். ஹாதிர் ஹால் ரெண்டுமே நிகழ்காலத்தை தான் குறிக்கும். நிகழ்காலத்தை மற்றும் எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய, ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தை தான் முதாரி என்பது. தகூலு, நீ சொல்வாய். யஃபலுல் ஆன, ஆன என்ற இணைத்து யஃபலுல் ஆன என்று சொல்வாய். ஃபயுசம்மா, இப்படி சொன்னா ஃபயுசம்மா ஹாலன் வ ஹாதிரன், இது நிகழ்காலத்திற்கு மட்டும் குறிப்பானதாக ஆகிவிடும். யஃபலுல் ஆன் என்று சொன்னால் யுசம்மா ஹாலன் வ ஹாதிரன், அது நிகழ்காலத்திற்கு. ஹால் பாத்தீங்களா, நம்ம ஸ்லைட்ல வந்து ஹாதிர்னு போடும், ஹால் ஹாதிர் ரெண்டுமே உண்டு. நிகழ்காலத்திற்கு மட்டும்தான் அது பேர் சொல்லப்படும். ஓ தகூலு யஃபலு கதன், கதன் என்று சொன்னால் யஃபலு உடன் கதன் என்ற வார்த்தையை இணைத்து சொன்னால் ஃபயுசம்மா முஸ்தக்பிலன், அந்த நேரத்துல இது வந்து முதாரி அப்படிங்கிறத விட இது ஹாலுடைய சீகா என்று சொல்லலாம். ஆனவுடைய இணைத்து வந்தான். கதனோடு சேர்ந்து வந்துச்சுன்னா முதாரி என்று சொல்வதை விட முஸ்தக்பிலுடைய சீகா என்று சொல்ல வேண்டும். ஏன்னா இது வந்து முதாரின்னு சொன்னா ரெண்டுக்கும் ஈடுபாடானதுதான். யுஸ்லஹு யஸ்லஹு அப்படின்னா இரண்டையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது, சாத்தியம் பெறக்கூடியதுதான் முதாரி என்ற வார்த்தை. அப்போ எஃபலு கதன் என்று சொன்னால் அது முதாரியே கிடையாது, அது முஸ்தக்பில். முஸ்தக்பில்னா வருங்காலத்தை மட்டும் குறிக்கக்கூடிய ஒரு சீகாவாக அது மாறிவிடும். சரி, இப்ப இதுல வைதா அதுஹல்த, அதுஹல்தனா நீ நுழைத்தான். அலைஹி, அதன் மீது. எதன் மீது? அந்த முதாரியான ஃபேலின் மீது நீ நுழைத்தால். எதை? சீன் அவ் சௌஃப, சீனையோ அல்லது சௌஃபையோ இணைத்து. ஃபகுல்த, நீ சொன்னால். சையஃபலு அவ் சௌஃப யஃபலு என்று சொன்னால். உஹ்துஸ் பி ஜமானில் இஸ்திக்பாலி, வருங்காலத்தை கொண்டு அது குறிப்பாக்கப்பட்டுவிடும். உஹ்துஸ்னா குறிப்பாக்கப்பட்டுவிடும். முதாரியான ஃபேலிற்கு முன்பதாக சீனையோ சௌஃபையோ இணைத்தால் அது வருங்காலத்தை கொண்டு குறிப்பாக்கப்பட்டுவிடும். வைதா அதுஹல்த அலைஹி லாமுல் இப்திதா, அந்த முதாரியான ஃபேலின் மீது லாமுல் இப்திதா, இப்திதாவுடைய லாமை நீ நுழைத்தால், நுழைத்து. ஃபகுல்த, நீ சொன்னால். யஃபலு என்று சொன்னால் உஹ்துஸ் பி ஜமானில் ஹாலி, நிகழ்காலத்தை கொண்டு அது குறிப்பாக்கப்பட்டுவிடும். ல யஃபலு சொன்னீங்கன்னா நிகழ்காலத்தை மட்டும்தான் குறிப்பாக்கப்பட்டதாக ஆகும். அடுத்து முதலாவது முதாரியனுடைய எழுத்துக்கள் என்னன்னு பார்த்தோம். அடுத்து முதாரியனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கறத பார்த்தோம். இப்போ முதாரியனுடைய வகைகள் என்ன அப்படிங்கறத பார்க்கப்போம். மூன்றாவதா, அல் முதாரியாவு நவ் ஆனி, முதாரி என்பது இரண்டு வகைப்படும். அல் மப்னியு லில் ஃபாயில், அல் மப்னியு லில் மஃபூல், செய்வினை செய்யப்பாட்டு வினை. மாரூஃப் மஜ்ஹூல், ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ். சரி, இப்போ மாரூஃபை எவ்வாறு அடையாளம் கொள்வது? அல் முதாரியு அல் மப்னியு லில் ஃபாயில், மாரூஃபான முதாரியான ஃபைல் ஆகிறது. அல் முதாரியு அல் மப்னியு லில் ஃபாயில், மா ஒன்றாக இருக்கும், காண ஆகிருக்கும். ஹர்ஃபுல் முதாரஅதி மின்ஹு மஃப்தூஹன், அந்த ஃபைல்களிலே முதாரத்தினுடைய எழுத்து ஃபதஹா செய்யப்பட்டதாக ஆகியிருக்குமே, அப்படிப்பட்ட ஒன்றுதான் அல் முதாரியோ அல் மப்னியு லில் ஃபாயில், அதாவது அல் முதாரி மாரூஃப். இதுல ஒரு எக்ஸெப்ஷன், இல்லா மா கான மாதிஹி அல அர்பாதி அஹ்ரூஃபின், எதனுடைய மா, எதனுடைய மாதி நான்கு எழுத்துக்களின் மீது ஆகியிருக்கின்றதோ அப்படிப்பட்ட ஒன்றை தவிர. அப்போ அந்த இடத்துல என்ன, ஏன் அந்த இடத்துல ஐன் கலிமா கசரா செய்யப்பட்டிருப்பது தான் முதாரத்தினுடைய, முதாரி மஅரூஃபினுடைய அடையாளம். ஏன் அப்படின்னா, ஏனெனில் இன்ன ஹர்ஃபுல் முதாரஅதி மின்ஹு, இந்த நான்கு
எழுத்து உடைய மாதியினுடைய உதாரத்தினுடைய ஹர்ஃபாகிறது யகூனு மதுமூமன் அபதா, அது எல்லா நேரத்திலும் என் நிலையிலும் தம்மு செய்யப்பட்டதாக ஆகியிருக்கும். காத்தல யுகாத்திலும் அது மாரூஃப்லையும் மஜூலையும் தம்மு செய்யப்பட்டதாக ஆகியிருக்கும். சரி, அந்த சூழ்நிலையில எப்படி மாரூஃப் மஜூல்னு செய்யப்படுற அடையாளம் கொள்வது அப்படின்னு பார்த்தா ஐன் கலிமாவை பார்க்கணும். ஐன் கலிமா கசரா செய்யப்பட்டிருந்தா மாரூஃப், ஃபதஹா செய்யப்பட்டிருந்தா மஜ்ஹூல். நான் உதாரணமாக யுதஹரிஜு தஹரஜி யுதஹரிஜு, தஹரஜக்கு நாலு எழுத்து, அதனுடைய முதாரி எப்போதுமே மாரூஃபும் சரி மஜ்ஹூலும் சரி யூவா தான் இருக்கும். யுதஹரிஜு யு அக்ரம யுக்ரிமு, காத்தல யுகாத்திலு, ஃபர்ரஹ யுஃபர்ரிஹு. அலாமத்து பினாயி ஹாதிஹில் அர்பாத்தி லில்ஃபாயில், லில்ஃபாயில்னா மாரூஃபுக்கு இந்த நான்கு கேயும் அமைப்பதாகிறது, அமைக்கக்கூடிய அடையாளமாகிறது. கவுனுல் ஹருஃபுல்லதி கபுல ஆகிருகு, கடைசிக்கு முந்திய எழுத்து அதாவது ஐன் கலிமா, மக்சூரன் அபதா, எப்போதும் கசரா செய்யப்பட்டதுதான், கசரா செய்யப்பட்டதாக ஆகியிருப்பதுதான் அது மஅரூஃபாக அமைவதனுடைய அடையாளமாகும். ஆக மஅரூஃப் முதாரி மஅரூஃபுக்கு முதாரத்தினுடைய எழுத்து ஃபதஹ செய்யப்பட்டிருக்கணும். எக்ஸப்ட் எந்தெந்த ஃபைல்களுடைய மாதி நான்காக ஆகியிருக்குதோ அவைகளை தவிர, ஏன்னா அதனுடைய முதாரி எப்போதுமே பம்மா செய்யப்பட்டதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஃபைல்களில் நம்ம என்ன செய்யணும், அந்த மாரூஃபுடைய அடையாளமாக ஐன் கலிமா கசரா செய்யப்பட்டிருப்பதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மக்சூரன் அவதா. அடுத்து ஒமாலம் யகுன் மாதீஹி அலா அர்பாத்தி அஹ்ருஃபின், எதனுடைய மாதி நான்கு எழுத்துக்களின் மீது ஆகவில்லையோ அப்படிப்பட்ட ஒன்றிற்கு அதனுடைய உதாரணமாகிறது. நான்கு எழுத்துக்களின் மீது ஆகலை அப்படின்னா மூன்று எழுத்துக்களோ அதற்கு அல்லது நாளுக்கு மேற்பட்ட எழுத்துக்களோடு, மூன்று எழுத்துக்களோடு. நசர என் சுரு, என் சுரு என் சுராணி என் சுருன, தன் சுரு தன் சுராணி என் சுருன, தன் சுரு தன் சுராணி தன் சுருன, தன் சுரீன தன் சுராணி தன் சுருன, அன் சுரு நன் சுரு. இவ்வாறு நம்ம என்ன செய்யணும், சர்வ் செய்யணும். எதற்கு, எதனுடைய மாதிரி நான்கு எழுத்தாக ஆகவில்லையோ அப்படிப்பட்ட ஒன்றுக்கு சர்வ் செய்யணும். அதை இதுல முதாரத்தினுடைய மாரூஃப் உன்னுடைய முதாரி மாரூஃபுடைய அடையாளம் என்பது இந்த ஹருஃபுல் முதாரத் என்பது ஃபதஹ செய்யப்பட்டிருக்கு. ஓ சர்ரிஃப் அலா ஹாதா, இதன் மீதே நீ சர்ஃப் செய். எதையெல்லாம், தரப யதுரிபு, அலிம யஅலமு, தஹரஜ யுதஹரிஜு, யுக்ரிமு, யுகாத்திலு, யுஃபர்ரிஹு, யதகஸ்ஸரு, யதபாஅது, இன்கதா யன்கதிஉ, இஜ்தமா யஜ்தமிஉ, யஹ்மர் யஹ்மரு, இஹ்மார் யஹ்மரு, இது ராம் ரா சரியா, இஹ்மார் யஹ்மரு, இஸ்தஹ்ரஜ யஸ்தஹ்ரிஜு, ஷௌஷப யஷௌஷிபு, இஜ்லவ்வத யஜ்லவ்விது, யகான்சஸ யகான்சிசு, இஸ்லங்கா யஸ்லங்கா, தத்ஹ்ரஜ யதத்ஹ்ரிஜு, இஹ்ரஞ்சம யஹ்ரஞ்சிமு, யக்ஷஅர யக்ஷஅரு. இந்த முதாரியான ஃபைல்கள்லாம் என்ன செய்யணும், இதே போலதான் நம்ம என்ன செய்யணும், சர்வ் செய்யணும். அல் முதாரியுல் மப்னியுல் மஃஊலி, மஜ்ஹூலான முதாரியான ஃபைல். அல் முதாரியு அல் மப்னியுல் மஃஊல், மஜ்ஹூலான முதாரியான ஃபைல் என்பது மா கான ஹர்ஃபுல் முதாரஅதி மின்ஹு மதுமூமன், அதிலிருந்து முதாரத்தினுடைய ஹருஃபு தம்மு செய்யப்பட்டதாக ஆகியிருக்கமே அப்படிப்பட்ட ஒன்றாகும். அது மட்டுமில்ல, வகான கபுல மா கபுல ஆகிரிஹி மஃதூஹன், அதனுடைய கடைசிக்கு முந்தைய எழுத்து அதாவது ஐன் கலிமா கடைசிக்கு முந்தைய எழுத்து ஃபதஹா செய்யப்பட்டதாகவும் அதனுடைய முதாரியான எழுத்து தம்மா செய்யப்பட்டதாகவும் ஆகியிருக்குமே அப்படிப்பட்ட ஒன்றுதான் அல் முதாரி மஜ்ஹூல். நக உதாரணமாக இது பொதுவா எல்லா இடத்துலயும் இதே தான், இதே சட்டம்தான். இங்க மாரூஃப்ல வர்ற மாதிரி நான்கு எழுத்து நான்கு எழுத்து இல்லாதவையும் கிடையாது, பொதுவா எல்லா இடத்துலயும் இதுதான் முதாரி மஜ்ஹூலுடைய அடையாளம். நான் உதாரணமாக யுன்சரு, யுதஹ்ரஜு, யுக்ரமு, யுகாத்தலு, யுஃபர்ரஹு, யுஸ்தஹ்ரஜு, பாத்தீங்கன்னா இதுல முதாரத்தினுடைய எழுத்து தம்மு செய்யப்பட்டதாக இருக்கும், கடைசிக்கு முந்தைய எழுத்து ஃபதஹா செய்யப்பட்டதாக இருக்கும், கடைசிக்கு முந்தைய எழுத்து ஃபதஹா செய்யப்பட்டதாக ஆயிருக்கும். அடுத்து கடைசியை நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முதாரியான ஃபைல்களுடன்
மற்ற எழுத்துக்கள் இணைந்து வந்து அதனுடைய அர்த்தத்தையும் அதனுடைய யாராபையும் கொடுக்கும் அப்படின்னு கடைசியா பார்த்தோம்ல, அதை நாம பார்க்கணும். அதுல ஆரம்பமாக லா வமா அண்ட் நாஃபிய தானி, நஃபியுடைய மா லா இணைந்து வருவது. வாழம் அறிந்து கொள் அன்னஹு, அதாவது யத்ஹுலு அலல் ஃபஅலில் முதாரி, முதாரியான ஃபஅலினுடைய ஃபஅலின் மீது நுழையும். எது நுழையும்? லா வமா, லாவும் மாவும். எப்படிப்பட்ட லாவும் மாவும்? அன் நாஃபிய தானி, நஃபியுடைய மாவும் லாவும் நுழையும். அவ்வாறு நுழையும் பொழுது லா துகையிரு சீகத்தஹு, அதனுடைய சீகாவை மாற்றாது, அதாவது அதனுடைய ஏராபை மாற்றாது. அர்த்தத்தை மட்டும்தான் என்ன செய்யும்? செய்ய மாட்டான் என்று நஃபியுடைய அர்த்தத்தை கொடுக்கும். இப்ப தகுலு எனவே சொல்லுவாய், லாயன் சுரு லாயன் சுரானி லாயன் சுருன லா தன் சுரு லா தன் சுரானி லாயன் சுருன லா தன் சுரு லா தன் சுரானி லா தன் சுருன லா தன் சுரீன லா தன் சுரானி லா தன் சுர்ன லா அன்சுர் லா நன் லா நன்சுர். இவை எல்லாத்திலயும் பாத்தீங்கன்னா ஹரக்கத் சீகா மாறுபட்டிருக்காது, ஏன்னா மா லா வந்து எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. பலா தகையிரானி சீகத்தகு, அதனுடைய சீகாவை அதனுடைய ஹரக்கத்தை இந்த இரண்டும் மாற்றாது. ஒகதா தகுலு, இதே போலதான் நீ சொல்லுவாய் மா, மாவை வச்சோம் மாயன் சுரு மாயன் சுராணி மாயன் சுருன இல்ல ஆகிரி கடைசி வர மா லா ரெண்டுமே நஃபியுடைய மா தான், ஆனா மாவை பயன்படுத்துவது ரொம்ப கம்மி. வலாக்கின்ன என்றாலும் மா என்பதாகிறது கலீலுல் இஸ்திஅமாலி லின் நஃபியின் முதாரியை, முதாரியை நஃபி செய்வதற்காக வேண்டி புழக்கத்தில் குறைவாக இருக்கின்றது. மா என்பது குறைவாக இருக்குது. பொதுவா முதாரியான ஃபைலை நஃபி செய்யணும்னா லாவை தான் பயன்படுத்த வேண்டும். ஹாக்கதா, இதே போன்றுதான் ஹுக்முல் பவா பாக்கில் அம்சிலத்தி, மற்ற உதாரணங்களுடைய மீதி இருக்கக்கூடிய பாக்கினா மீதி இருக்கக்கூடிய உதாரணங்களுடைய சட்டமும் இதே போன்றுதான். ஆஹோ லா யதுரிபு லா யஅலமு லா யுதஹ்ரிஜு வகைரிஹா, மற்ற சீகாக்களையும் இதே மூலதான் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. அடுத்து நாம என்ன செய்யப்படும்? ஜஸ்முடைய எழுத்துக்களை பார்க்க போறோம். இப்போ ஜஸ்முடைய எழுத்துக்கள் நுழைந்தா அங்க என்ன ஆகும்? அல் ஹர்ஃபுல் ஜாசிமி, ஜஸ்முடைய எழுத்து அல் ஹர்ஃபுல் ஜாசிமு, ஜஸ்முடைய எழுத்தாகிறது, ஜஸ்ம் செய்யக்கூடிய எழுத்தாகிறது. யத்ஹுலு அலல் முதாரியை, முதாரியான ஃபேலின் மீது நுழையும். அப்படி நுழையும் பொழுது ஃபதஹதிஃபு ஹரகத்தல் ஆஹிரி மின ஸியகில் ஹம்ஸி அல்லதி லைஸ ஃபி ஆஹிரிஹின்ன நூனுன், அதாவது முதலாவது வகை. முதலாவது வகையில நான் கடைசியில இதை வைக்கேன், முதலாவது வகையை மட்டும் வச்சுக்கோங்க. முதலாவது வகையில கடைசியில் இருக்கக்கூடிய ஹரக்கத்தை போக்கிவிடும். வத்தஹதிஃபு நூன மின் ஆஹிரி மினசாகி, இரண்டாவது வகையில நூனை போக்கிவிடும். சிவா மூன்றாவது வகையில, மூன்றாவது வகையில என்ன செய்யாது அப்படின்னா எந்த ஒரு இதுலையும் சீகத்தையும் ஜம்இல் முஅன்னஸ், ரெண்டு ஜம்மு முஅன்னஸுடைய சீகாவளி எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது, ஏன்னா அது மப்னி. இப்போ பொதுவா இங்கிருந்து என்ன சொல்லப்படுது? அல் ஹர்ஃபுல் ஜாசிமு ஜஸ்ம் செய்யக்கூடிய எழுத்துக்கள் ஆகிறது, முதாரியான ஃபேல்களின் மீது நுழையும். அவ்வாறு நுழையும் பொழுது மூன்று வகையான இதை ஏற்படுத்தும். ஒண்ணு ஹரக்கத்தை போக்கும், எங்க? முதலாவது வகையில. எந்த முதலாவது வகை? மினஸ்யில் ஹம்சி, ஐந்து சீகாக்களில். எப்படிப்பட்ட ஐந்து சீகாக்களில்? அல்லதி லைஸ ஃபி ஆஹிரிஹின்ன நூனுன், எவைகளினுடைய கடைசியிலே நூன் இல்லையோ அப்படிப்பட்ட ஐந்து சீகாக்களில் ஹரக்கத்தை போக்கிவிடும். ஆக இது முதலாவது. இரண்டாவது தஹதிஃபுன் நூன, நூனை போக்கிவிடும். எதுல? மின் ஆஹிரி ஃபி ஸியகில் பவாகி, மீதி இருக்கக்கூடிய சீகாக்களில் அப்படின்னு சொல்லிட்டு இங்க என்ன செய்யறாங்க? அந்த ரெண்டு இதை வந்து இஸ்திஸ்னா பண்றாங்க, ரெண்டு மபனியான சீகாக்களை இது பண்றாங்க. மீதி இருக்கக்கூடிய பவாக்கினா மீதி இருக்கக்கூடிய சீகாக்களிலே கடைசியில் இருக்கக்கூடிய நூனை போக்கிவிடும். சிவா சீகத்தையில் ஜம்மின் முஅன்னசி, ஜம்மு முஅன்னசுக்குரிய வாய்பு முகாதப், ஜம்மு முஅன்னசுக்குரிய இரண்டு சீகாக்களை தவிர. அப்ப அந்த இரண்டு சீகாக்கள் என்பது மூன்றாவது வகையில ஃபால் ஆகும். மூன்றாவது வகை எனது மபினி, அதற்கு எந்த ஒரு மாற்றமும் ஏற்படும். அதை எப்படி சர்வ் செய்றீங்க பாருங்க. லம் நுழையும் பொழுது ஹர்ஃபுன் ஜாசிம், லம் ஹர்ஃபுன் ஜாசிம், லம் என்பது
ஜஸ்முடைய ஜன்சிம் செய்யக்கூடிய எழுத்து. தகூலு ஃபில் முதாரி, முதாரியில நீ சொல்வாய் லம் யன்சுர் லம் யன்சுரா லம் யன்சுரு லம் யன்சுர் லம் தன்சுரா லம் லம் யன்சுர்னு லம் தன்சுரு லம் தன்சுரா லம் தன்சுரு லம் தன்சுரி லம் தன்சுரா லம் தன்சுர்னு லம் அன்சுர் லம் நன்சுர் வகதா ஹுக்முல் பவாகில் அல் அம்சிலத்தி. மீதம் இருக்கக்கூடிய உதாரணங்களுடைய ஹுக்கும் இதே போலதான் நீங்க சர்வ் செய்யணும். நான் உதாரணமாக லம் யதுரிப் லம் யஅலம் லம் யுதஹ்ரிஜ் வகைரியா இவையல்லாத மற்றது. அடுத்து லாம் அல் அம்ருல் காயிப், அம்ரு காயிபினுடைய லாமும் ஹர்ஃபுன் ஜாசிமுன் ஜஸ்ம் செய்யக்கூடிய எழுத்து. அது நீ சொல்வாய் தகூலு ஃபி அம்ரில் காயிப், அம்ரு காயிப்ல நீ சொல்வாய் லி யன்சுர் லி யன்சுரா லி யன்சுரு லி தன்சுர் லி தன்சுரா லி யன்சுர். இதுல பாருங்க, இது முதல் வகை. இது இரண்டாவது வகையினுடைய ஹரக்கத்துடைய செட்டு. இது மூன்றாவது வகை. ஹரக்கத் செய்யும் போது முதாரியான இதுக்கு மூன்று வகைகளான சீகாக்களை நாம் அடையாளம் கொண்டு வந்தோம். இது முதல் வகையான சீகா போய் சார்ந்தது. அதனால என்ன செஞ்சிருக்குது, ஹரக்கத்தை போக்கிட்டு என் சுர்னு வந்திருக்குது. இது இரண்டாவது வகை, அதனால நூன் போக்கப்பட்டிருக்கு. இல்ல இல்ல, இதுல இது இது வந்து முதல் வகையில சார், இதுதான் இரண்டாவது வகை. கடைசியா இருக்குது மூன்றாவது வகை. மூன்றாவது வகை வந்து மபுனி, அது மாறவே மாறாது. இதே போலதான் நீ சொல்வாய் லியா துரிப் வலியா அலம் வலியுதாஹரிஜ் வகைருஹா, மற்றதுக்கு இதே போலதான் நீங்க சரி செஞ்சுக்கணும். அடுத்து மூன்றாவது லன் நாகியா, நகி செய்யக்கூடிய லாமும் ஹர்ஃபுன் ஜாசிமுன் ஹர்ஃபுன் ஜாசிமுன் ஜஸ்ம் செய்யக்கூடிய எழுத்து. தகூலு ஃபின் நஹி, நஹியில நீ சொல்வாய் லா யன்சுர் லா யன்சுரா லா யன்சுரு லா தன்சுர் லா தன்சுரா லா யன்சுர்ன லா தன்சுர் லா தன்சுரா லா தன்சுரு லா தன்சுரி லா தன்சுரா லா தன்சுர்ன லா அன்சுர் லா லா நன்சுர் ஹாகதா ஹுக்முல் சாயிருல் அம்சிலத்தி. மீதம் இருக்கக்கூடிய ஏனைய சாயிர்ன ஏனைய உதாரணங்களுடைய சட்டமும் இதே போன்றுதான். அதைக்கும் நீங்க இதே போலதான் நீங்க சரி செய்யணும். அடுத்து நசபுக்கு வரும் அல் ஹர்ஃபுன் நாசிப், நசப் செய்யக்கூடிய எழுத்து. அல்ஹர்ஃபுன் நாசிபு யதுஹுலு அலல் முதாரியாயி, முதாரியான ஃபேலின் மீது நுழையும். ஹர்ஃபுன் நாசிப் நசப் செய்யக்கூடிய எழுத்து, முதாரியான ஃபேலின் மீது நுழையும். ஃபயுபதிலு தம்மத்தல் லம்மத்தல் ஆஹிரி ஃபதஹதன், அந்த கடைசியினுடைய கம்மாவை ஃபதஹாவாக மாற்றிவிடும். யுபதிலு அப்தல யுபதிலுனா மாற்றிவிடும். எதுல முதல் செட்டில், முதல் செட் வந்து என்னது அசியகுல் ஹம்சி அல்லதி லைஸ ஃபி ஆஹிரின்னா நூன், நூன் எதனுடைய கடைசியில் இல்லையோ அப்படிப்பட்ட ஐந்து சீகாக்களில். ரெண்டாவது வகையில என்ன செய்யும் அப்படின்னா யுஸ்கித்து நூனை, ரெண்டாவது வகையில நூனை போக்கிவிடும். எதுல மினல் ஆஹிரில் மினசீகில் பவாகி, மீதம் இருக்கக்கூடிய சீகாக்களிலே. சிவா, சிவானா மூன்றாவது வகை இங்க சொல்ல வரங்க. சீகத்தையில் ஜம்மில் முஹன்னஸ், மூன்றாவது வகையில இருக்கக்கூடிய இரண்டு சீகாக்கள் முஹன்னஸ் ஜம்முனுடைய இரண்டு சீகாக்களை தவிர, ஏன்னா அந்த ரெண்டு சீகாக்களும் மபுனி. அப்ப அதனுடைய சர்ஃபுனுடைய உதாரணத்தை சொல்றாங்க, லன் ஹர்ஃபுன் நாசிபுன், லன் என்பது நசுபுடைய எழுத்தாகும், நசம் செய்யக்கூடிய எழுத்தாகும். இப்ப தகூலு நீ சொல்வாய் லன் என் சுரு லன் என் சுரா லன் என் சுரு லன் தன் சுர சாரி லன் தன் சுர லன் தன் சுரா லன் தன் சுரு லன் தன் சுர லன் தன் சுரா லன் தன் சுர்ன லன் நன் சுர் லன் நன் சுர லன் தன் சுர லன் தன் சுரா லன் தன் சுரு லன் தன் சுரி லன் தன் சுரா லன் தன் சுர்ன லன் நன் சுர லன் நன் சுர கதா ஹுக்ம பவாகில் அம்சிலத்தி. மீதம் இருக்கக்கூடிய உதாரணங்களுடைய சட்டமும் இதை போன்றுதான். அல்ஹம்துலில்லா, இதோடு முதாரியினுடைய விளக்கங்கள் விவரங்கள் முடிவடைகின்றது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் நாம் அம்ருல் ஹாதிரை பற்றி நாம் படிக்கலாம். ஜஸாகும் அல்லாஹ் கைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.